பரிசுத்தர் 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 அன்பும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான காலையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய திருவசனத்தை இப்பொழுது நாங்கள் திறக்கும் போது ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் தொடும் ஆசீர்வதியும் சுத்திகரிக்கும். திரு ரத்தத்தினாலே கழுவும். எங்களுடைய உள்ளத்திலே இன்றைக்கு ஒரு புதுப்பித்தல், ஒரு மெய்யான ஒரு உணர்ச்சியை நீர் கொடுத்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நாங்கள் அறிவது மாத்திரமல்லாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளில் நடக்க கிருபை செய்ய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என்று சொல்லக்கூடிய வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு பட்டணம், ஆங்கிலத்தில் ஜெருசலேம். இது மூல பாஷையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால் ஜெருசலேம். ஷாலோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். ஷாலோம் அப்படின்னா சமாதானம். எரு என்று சொன்னால் சிட்டி, நகரம் அல்லது பட்டணம் என்றுதான் அர்த்தம். ஜெருசலேம், ஜெருசலேம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த சமாதானம் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டணத்தில், சரியா கேக்குதா, திடீர்னு ஒரு நாள் சமாதானம் எல்லாம் போயிடுச்சு. நடந்தது என்ன? நேபுகாத்நேச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சியான ஒரு ராஜாவை ஆண்டவர் அங்கே எழுப்பி கர்த்தர் வசமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்முடைய சொந்த ஜனமான இஸ்ரவேல் ஜனத்தாரை ஆண்டவர் ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர செய்தார். வராரு அவர் அங்கிருந்து. எங்கிருந்து வராரு? நேபுகாத்நேச்சார் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து வராரு? பாபிலோன்லேருந்து வராரு. பாபிலோனுங்கிறது நகரமா இல்லாட்டி நாடா? நகரமா நாடா? அது ரெண்டும். சிங்கப்பூர் மாதிரி அது. சிங்கப்பூர் என்னது இல்லாட்டி தேசமா? ரெண்டும். பாபிலோன். அங்கிருந்து நேபுகாத்நேச்சார் வந்து குதிரை வீரர்களோட வந்து எருசலேம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. ரத்த கலம் அப்படியே உருண்டு ஓடுது. ஆலயத்தினுடைய கதவுகளை எல்லாம் சுட்டரித்து போடுறாங்க. மதில்கள் எல்லாம் கீழே வருது. எருசலேம், எருசலேம் சமாதான பட்டணத்தில் சமாதானம் இல்லை. நல்லா போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை, திடீர்னு வந்துச்சு கொரோனா. எங்கிருந்து வந்துச்சு? அப்படிலாம் சொல்ல வேண்டாம் சீனா. வவ்வாலிருந்து வந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, எத்தனையோ வருஷமா நல்ல பாஸ்டரை கொடுத்தாரு, வீக் ஆஃப் ப்ரேயரை கொடுத்தாரு, வேத பாடத்தை கொடுத்தாரு, யாரும் கவனிக்கிற மாதிரி இல்லை. ஒரு வவ்வாலை விட்டார். ஜாக்கிரதையா இருக்கணும். கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி. எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தோம். நம்ம வாழ்க்கையில எருசலேம் போல சமாதானமாக இருந்தது, இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் போச்சு. எத்தனை வருஷமாக, சாரி எத்தனை மாதமாக இந்த சபை திறக்கலை? எத்தனை மாதமாக பூட்டி வச்சுருந்தீங்க? ஒரு 7-8 மாதம் இருக்குமா? 8 மாதம் யாராவது சபைக்கு வந்தீங்களா? ஒரு ஒவ்வால். ஜாக்கிரதையாக இருக்கணும். 8 மாதத்துக்கு அப்புறம் இந்த எருசலேமை இன்றைக்கி ஆண்டவர் திறந்து வச்சுருக்கிறார். அப்போது மதில்கள் எல்லாம் கீழே விழுந்துச்சுங்க. 6 மணி நேரத்தில் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டாங்க. அங்கே ரத்தம் ஓடுது. கொஞ்சம் பேர் உயிரோடு இருக்கவங்கள கையில் சங்கிலி மாட்டி தர தர தரன்னு மிருகத்து போல எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. யாராவது சொல்ல முடியுமா எத்தனை தொலை தூரம்னு? நான் ஒசூர்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ள பார்த்துக்கிட்டே வந்தேன். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா ஒசூர்லேருந்து இங்கே ராயக்கோட்டைக்கு? ஆமாம்,
என் வீட்டிலிருந்து 41 கிலோமீட்டர், என் வீட்டிலிருந்து ஒசூர்லேருந்து 37 கிலோமீட்டர், கரெக்டுங்களா? எத்தனை மைல் தெரியுமா? எருசலேமுக்கும் பாபிலோனுக்கும் 900 மைல் நடந்து போனாங்க. சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், முதியோர்கள் எல்லாம் நடந்து போய் அடிமைத்தனத்தில் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுட்டு கற்பனைகளை உதாசீனப்படுத்திட்டு கர்த்தருக்கு பயமில்லாமல் இருக்கிறோமோ, மதில்கள் வீட்டில் இடிக்கப்படும், ரத்தம் ஓடும், நோய் வரும். அப்படி இருந்தும் நம்மளை எல்லாத்தையும் கடவுள் காப்பாற்றிருக்கிறாரே, அல்லேலூயா. அவர் தான் என் உண்மையான கடவுள். கர்த்தர் என்ன செய்தார்ன்னு சொன்னால், பாபிலோன் வரைக்கும் இவர்களை வழிநடத்தி சென்றார். போய் எத்தனை வருஷம் இருந்தாங்க சொல்ல முடியுமா? எத்தனை வருஷம் அங்கே வந்து பாபிலோன் சிறையிருப்பில் அவர்கள் அகப்பட்டார்கள். எத்தனை வருஷம் இல்லை, அது வந்து எகிப்து 70 வருஷம். ஐயா அருமையாக சொன்னீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 70 வருஷம் லாக்டவுன், கோயில் இல்லை, ஆசரிப்பு கூடாரம் இல்லை, ஆடு இல்லை, ரத்தம் சிந்தில்லை, வெஸ்பர்ஸ் இல்லை, சாபத் ஸ்கூல் இல்லை. 7 மாதத்துக்கே எப்படி ஆடி போயிட்டோம்? 70 வருஷம் லாக்டவுன் பண்ணிட்டார் கடவுள். 70 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என் பிள்ளைகளை நான் ஒரு நாளும் மறப்பதில்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகளை நான் மீட்டெடுத்து, நான் அழைத்த என் நாமத்தினால என் பெயரை சொல்லி அழைத்த நபரை நான் மீண்டும் எங்கே கொண்டு வர போகிறேன்? எங்கே கொண்டு வர போகிறேன்? எருசலேம். இன்னைக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். தேவ ஜனமே, எருசலேமுக்கு மீண்டி வரணும், லாக்டவுன்லேருந்து திரும்ப வரணும்னு சொன்னால் சும்மா வந்துக்க முடியாது. இன்னைக்கு அதனுடைய ரகசியத்தை நம்ம படிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வேதத்தை தயவு செய்து எங்கூட எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு திருப்பி கொள்ளுங்க, தயவு செய்து வாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகத்தில் என்ன நடந்துச்சு? எருசலேமை போல இன்றைக்கு எத்தனை பேருனுடைய வாழ்க்கை இடிந்து கிடக்கிறது. ஐயோ எனக்கு எதிர்காலம் இல்லை, என் வேலை போயிடுச்சு, என் குடும்பம் போயிடுச்சு, என் மனைவி கஷ்டப்படுறாங்க, என் புருஷன் குடிகாரனாக இருக்கிறான், நான் பார்த்துக்கிட்டு இருந்த பிஸ்னஸ் எல்லாம் போச்சு. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், 3 முக்கியமான நபர்களை, 3 முக்கியமான தலைவர்களை அவர் தேர்ந்தெடுத்து எழுப்பினார். எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவர் எத்தனை தலைவர்கள் எழுப்பினார்ன்னு சொன்னேன் சொல்லுங்க. 3 பேர். இவங்க 3 பேர்த்தையும் எங்க எழுப்பினார்? எங்க எழுப்பினார்? சிறையிருப்புல. ஐயோ சிறையிருப்புல இருக்கிறனே, சிறைப்பட்டு இருக்கிறனே, கஷ்டமா இருக்குதே, நீ எங்க கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு மன நிம்மதியை தொலைச்சியோ அங்கே இயேசு வந்து உன் வாழ்க்கை இன்னைக்கு புதுப்பிக்க போறார். இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை மாறப்போகுது. இன்னையிலிருந்து பாருங்க, இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, முதலாவது நல்ல ஒரு தலைவரை எழுப்பினார். அந்த தலைவருக்கு பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? இல்லை, கிடையாது. இன்றைக்கி நான் வந்த உடனே அருமையாக நீங்கள்லாம் வேத பாடம் படிச்சுட்டு இருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அருமையாக பதில் சொல்கிறீங்க. ஆனால் முத முத யார் ஆண்டவர் எழுப்பினார் தெரியுமா? கரெக்ட். என்னோட நண்பன் அருமையாக இன்ஜினியர் சார் சொல்கிறார். அவர் பேர் என்ன? செருபாபேல். இந்த செருபாபேல் என்கிறவர் யார்? ஆண்டவர் ஏன் இந்த தலைவரை அவர் உயர்த்தணும், ஏன் எழுப்பணும், இதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் உள்நோக்குகிறார். பார்த்தா மொதல் காரியம் நம்ம லைஃப்ல, நம்ம எப்போ ஜோம் பண்ணாலும் சரி, என்ன காரியத்தை செஞ்சாலும், நம்ம என்ன ஜோம் பண்றோம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் பிசினஸ் நல்லா நடக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், எங்க வீட்டில் இருக்கிற எல்லா உற்றார் உறவினர் ஆண்டவரே நல்லா இருக்கணும், இதுக்கு மேல ஜபக்கு நமக்கு தெரியாது. அந்த ஜபத்தை தான் தயவுசெய்து அப்படி பேசுறத உற்றணும்.
மொதல் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியுமா? ஆண்டவர் செருபாபேலை வைக்கிறார். இப்போ ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன், தயவு செய்து பதில் சொல்லுங்க. இந்த செருபாபேலை வச்சு ஆண்டவர் ஒரே ஒரு உள்நோக்கு தான் வச்சிருந்தார். என்ன உள்நோக்கு தெரியுமா? அவரை வச்சு ஒரு காரியத்தை பண்ணணும்னு வச்சிருந்தார். என்ன செய்யணும்னு வச்சிருந்தார்? மதுல கட்டுறது வந்து வேற ஒருத்தர். ரொம்ப க்ளோஸா வந்துட்டீங்க, 95 மார்க் உங்களுக்கு. அருமையா பதில். ஐயா பேர் என்ன? ஜெபராஜ். அருமையான ஒரு பேர். செருபாபேலை வச்சு ஆண்டவர் மொத்தம் என்ன செஞ்சாருன்னா, தேவாலயம் ஏற்கனவே அங்க கட்டி இருந்துருந்துச்சு, தேவாலயம் என்ன செய்யணும், எடுப்பித்து புதுப்பித்து கட்டப்படணும். 7 மாசத்துல இந்த சபை உடஞ்சிருச்சு. உடஞ்சா இல்லையா? கஷ்டப்பட்டு கட்டின சபை. இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நீர் ஒரு செருபாபேலாக வந்து இந்த அருமையான சபையை நீர் ஆண்டவரே எடுத்து நிறுத்தி மீண்டும் புதுப்பித்து கட்ட வேண்டும். மொத காரியம் என்ன செய்யணும்னா, கோயிலில் வந்து விழுந்துருக்கையா? என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வியாதி தொல்லை துன்புறுத்தல் எவ்வளவோ குடும்பம் சிதைஞ்சு போனாலும் பரவாயில்ல, இங்கே வாரம் வாரம் வந்து உட்கார்ந்து பாரு, உன் வாழ்க்கை எப்படி இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு. செருபாபேல் ஆண்டவருடைய ஆலயத்தை புதுப்பித்து கட்டும்படியாக ஆண்டவர் அங்கே தேர்ந்தெடுத்தார். இன்னொருத்தரையும் ஆண்டவர் அழகாக தேர்ந்தெடுத்தார். அவர் அதைதான் பாஸ்டர் அழகாக சொன்னார், மதில்களை என்ன செய்யணுமா, இடிந்து போன மதில்களை மீண்டும் அழகாக நிற்கணும், எழுத்து நிற்கணும். அதுக்கு ஆண்டவர் இன்னொருத்தர் நியமித்தார். அவர் பேர் என்ன? மதில்களை கட்டுறதுக்கு ஒருத்தர் நியமித்தார். அவர் பேர் எஸ்ரா கிடையாது, நெகேமியா. இப்போ ஒரு கேள்வி, ஆலயத்தை புதுப்பித்து கட்டுவதற்கு எந்த தலைவர்? செருபாபேல். இடிந்து போன மதில்களை கட்டி எழுப்புவதற்கு அவருடைய பெயர் நெகேமியா. இப்போ இன்னொருத்தர் வர்றார். இது அப்படியே இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. பைபிள் படித்தா ஃபஸ்ட் என்ட்ரி செருபாபேல், அப்புறம் இன்டர்வெலுக்கு முன்னாடி நெகேமியா, கடைசியில் இப்போ கிளைமேக்ஸில் இன்னொருத்தர் வர்றார். அவர் பேர் என்ன? எஸ்ரா. எஸ்ராவை ஆண்டவர் எதற்கு எழுப்பினார் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எஸ்ராவை வச்சு என்ன கட்டினார் இன்னைக்கு? இன்னைக்கு அதைத்தான் நம்ம படிக்க போகிறோம். அதை படிச்சுட்டு எல்லாரும் வீட்டில் போய் நல்லா சாப்பிடுங்க. ஐயா இன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கு தரீங்களா இல்லை அவங்கவுங்க வீட்டில் சாப்பிட்டுக்கணும்? அவங்க சரி சரி, அவங்கவுங்க வீட்டில் நல்லா இருக்குது. எஸ்ராவை வைத்து ஆண்டவர் என்ன கட்ட வேண்டும் என்று விரும்பினார் சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக சொன்னார் அவர். நீங்கள் தப்பி தவறி இன்ஜினியருக்கு படிச்சிட்டீங்க, பாஸ்டருக்கு படிச்சுட்டு இருக்கணும் யா நீங்கள்? ப்ரைஸ் காட். சத்தியத்தை கட்டுறதுக்கு, ஆத்துமாக்களை கட்டுறதுக்கு. இந்த பில்டிங்லேயே ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்கே இருக்கிற பில்டிங்லேயே இந்த லைட்டா, இந்த அழகாக இருக்க லைட்டு இதான் முக்கியம். இந்த பில்டிங்கில் பேஸ்மெண்டா என்னங்கய்யா நீங்க? இந்த பில்டிங்லயே ரொம்ப முக்கியமானது எது? நீங்க தான்யா. பேஸ்மெண்டா நீங்க தான்யா. உங்களை ரட்சிக்க தாயா இயேசுசாமி வந்தார். அந்த இயேசுவை பத்தி சொல்றதுக்கு தாயா இன்னைக்கு 41 கிலோமீட்டர் நான் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டிட்டு வந்தேன். அந்த இயேசுசாமியை பத்தி பேசிட்டு உடனே போயிடுறேன் நான். செருபாபேல் ஆலயத்தை புதுப்பித்து கட்ட, நெகேமியா இடிந்து போன மதில்களை கட்ட, எஸ்ரா இடிந்து போன ஆத்துமாக்க கத்த. எல்லாம் இடிஞ்சு போயிருக்கிறோம், இடிஞ்சு போயிருக்கிறோம். பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களமே ஆட்களுக்கு நீங்க நல்லா ஜோம் பண்ணணும். நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவனா அரைச்சம்பளம் ஆகிட்டான். எல்லாம் ஆரியபவனில் போய் சாப்பிட்லான்னு தான் ஆசையாக இருக்குது, அறச்சம்பளம் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்து ஆண்டவர் எங்களை கைவிடல. யாராச்சும் இன்றைக்கி பசி பட்னியாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இன்றைக்கி சாப்பாடே கொடுக்காமல் போயிட்டார், கை தூக்குங்க பார்ப்போம். என்னை ஆண்டவர் கைவிட்டார் யாராவது சொல்ல முடியுமா? லாக்டவுனில் நான் பசியாக இருந்தேன், பட்னியாக இருந்தேன், சோமாலியா நாட்டு மாதிரி நான் வந்து 5 கிலோ இழைச்சி போயிட்டேன்.
ஆளை பார்த்தாலே எல்லாம் தினிசாக தான் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, லாக்டவுனில் இருந்த மாதிரி. போட்டாங்க கிதியோன் ஐயா சொல்லிட்டார். லிங்கனமட்டிக்கு பக்கத்தில் வர்றப்ப யோசிச்சு பார்த்தேன், இந்த கிதியோன் ஐயா எந்த சர்ச்சில் இருக்கிறாரு, அவரை நான் எப்படி பார்க்கறது. உண்மையிலுமே நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன், அல்லேலுயா. அவளை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னோட நெருங்கிய நண்பர். உங்கள் வீட்டில் வந்திருக்காங்களா, இருக்காங்களா, எங்கே இருக்கிறாங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. உங்கள் வீட்டில் வெரி குட். அவர் யாரு? ஆ, எனக்கு ரொம்ப அருமையான ஒரு மூத்த சகோதரன் ஐயா கிதியோன். நம்ம அவரை பற்றி நான் நிறையா கதை சொல்ல முடியும். சரி, இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த மூன்று தலைவர்கள் படிச்சிட்டோம். எருசலேமுக்கு பாபிலோன்லேருந்து எத்தனை குரூப் வந்துச்சுன்னு சொன்னால், மூணு குரூப் வந்துச்சியா? எத்தனை குரூப்? இந்த மூணு குரூப் முடித்தோடனே பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. பாஸ்டர், இந்த செருபாபேல் என்று சொல்லக்கூடிய இந்த தலைவர் ஆண்டவர் அங்கே எழுப்பினப்போ, செருபாபேல் ஒரு தலைவராக இருந்தாலும் அவரோட கூட ரெண்டு தீர்க்கதரிசியனும் ஆண்டவர் அங்கே எழுப்பினார். அவங்க பேர் தெரியுமா? அதனால தான் குட்டி தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி இவங்க பேர். அவங்க பேரில் புஸ்தகமே இருக்குது. சகரியா, இன்னொருத்தர், சும்மா அடிக்கிறது என்ன, அப்படி சும்மா சொல்ல, கரெக்டான ஆன்சர் சொல்லணும்ப்பா. ஆகாய், சகரியா ஆகாய். அப்புறம் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இவங்க மொதல் வந்த உடனே ஆலயத்தை புதுப்பித்து கட்டினாங்க. கர்த்தருடைய ஆலயம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆலயம் எது? ராயக்கோட்டையில் கர்த்தருடைய ஆலயம் எது சொல்லுங்க? எது ஆலயம்? நீங்க தான் ஏன் ஆலயம்? இது என்ன பெரிய பில்டிங்க? இன்ஜினியர் சார் நினைச்சாருன்னா, நீங்க இருக்கிறதுக்கு இதுக்கு மேல கட்டியிருக்கணும் சார். என்ன சார் இப்படி முடிச்சிட்டீங்க? நீங்க தான் என் ஆலயம், உங்களை ஆண்டவர் கட்ட போறாரு. என்ன செஞ்சிட்டாரு? அதுக்கப்புறம் 57 வருஷம் ஒரு கேப் விட்டார் ஆண்டவர். செருபாபேலை எழுத்து, ஆகாயை எழுப்பி, சகரியாவை எழுப்பி 57 வருஷம் கேப் விட்ட உடனே அப்புறமேலு தான் எஸ்ராவை கொண்டு வர்றாரு. ரெண்டாவது எஸ்ரா வந்துட்டாரு. எஸ்ரா வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆத்துமாக்களை புதுப்பிக்கிறார். பில்டிங் முக்கியம் தான், பில்டிங்க்கு மேல. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இங்க பாருங்க, செருபாபேலு 57 வருஷம் கழிச்சு எஸ்ரா, அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் கேப் விட்டார் ஆண்டவர். லாக்டவுன்லாம் அப்படி தான் வரும். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வரும், செகண்ட் லாக்டவுன் வரும், தேர்ட் லாக்டவுன் வரும். நீ எதுவும் கவலைப்படக்கூடாது. மூணாவது லாக்டவுன்லாம் ஆண்டவர் கொண்டு வராரு. நெகேமியாவை வச்சு அப்படியே அழகாக பண்ணிட்டார். நெகேமியாவை வச்சு அப்புறம் மீண்டும் நெகேமியா பாபிலோனுக்கு போறாரு, திரும்ப வர்றாரு. கடைசியாக மல்கியா தீர்க்கதரிசியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் தெரியுமா ஆண்டவர் அமைதியாக இருந்தார்? அருமையாக சொன்னீங்க சிஸ்டர், காட் பிளஸ் யூ. 400 வருஷம் அமைதியாக இருந்துட்டார். என் அன்புக்குரிய தெய்வ ஜனமே, நல்லா கேட்டுக்குங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்காம, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நீ நடக்காம, ஆண்டவருடைய அடிச்சுவடுகளில் நீ நடக்காம இருந்தன்னா, நல்ல ஒரு பாஸ்டரை கொடுப்பாரு, கொஞ்ச நாள் வச்சிருப்பாரு. நீ கேட்கலன்னா இன்னொரு பாஸ்டரை கொண்டு வருவாரு. அதையும் நீ கேட்கலன்னா அமைதியாக உன்னை விட்டுருவார். 40 வருஷம் ஆனாலும் அந்த சத்தியத்தை நீ கேட்க முடியாது. சாதாரண காரியம் கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். மொதல் குரூப் யாரியா? மொதல் குரூப், ஒரு குரூப் வருது. படிக்கலாமா எல்லாரும்? எஸ்ராவின் புஸ்தகம் 2:2 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரேஹோம், பானா, படிங்க. ஒரு நிமிஷம், இந்த பேரெல்லாம் எங்கேயாச்சும் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குதா? யாருக்குமே தெரியாது. அதில் ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியும் ஐயா. சரி, இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ படித்தோமே, அழகாக படிச்சிங்க, இவங்கெல்லாம் யார்? இதுதான் என் மொதல் குரூப். ஆண்டவருக்குன்னு மொதல் குரூப்பு எழுந்து வந்து பாபிலோன்லேருந்து 900 மைல். இன்றைக்கி யாராவது 5 மைல் நடந்து வந்தீங்களா ஐயா சர்ச்சுக்கு? கை தூக்குங்க பார்ப்போம். 5 மைல் நான் நடந்து வந்தேயா இந்த சர்ச்சுக்கு, கை தூக்கு. யாரும் வரல, எல்லாம் காரில் வர்றது,
பஸ்ஸில் வருது, சைக்கிளில், வண்டியில், எவ்வளோ ஆசீர்வாதம்யா. 900 மைல் நடந்து வந்தாயா, அவன்தான்யா. யார் தெரியுமா அது? யாரு ஐயா? நீங்கள் படிச்சீங்களே பேர், இவங்கெல்லாம் யாரு? தீர்க்கதரிசிகள் கிடையாது. யார் யார் சொன்னது? யார் அந்த அந்த அதுக்கு தான் கிதியோன் ஐயா. யார் தெரியுமா முத வந்தது சொல்லுங்க? விசுவாசி. பாஸ்டர்லாம் வரல, இந்த சபையை, ராயக்கோட்டை சபையை கட்டணும்னா முத யார் வரணும்? இங்கே 8:30 யார் வரணும்? விசுவாசி வரணும். நீங்கள் வாங்கய்யா. இப்போ பாருங்க, 65வது வசனத்துக்கு வாங்க சீக்கிரமா. எஸ்ரா 2 அதிகாரத்தில் பாருங்க, கரெக்டாக இருக்கும். பைபிளில் கணக்கு ஒரு நாள் சென்செக்ஸ் எடுத்தான்னா பயங்கரமாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிங்க. 7337 பேர். எல்லாரும் சொல்லுங்க எத்தனை பேருன்னு. 7000. அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும். அடுத்தது இதுக்கு பேர் என்னது? நம்ம பாஷையில் சொல்ல போனா சங்கீதமா? நம்ம பாஷையில் சொல்ல போனா குயர். உங்க சர்ச்சில் குயர் இருக்கா? சீக்கிரம், இது இந்த லாக்டவுன்னால இதாயிருச்சு. சரி, நம்ம லாக்டவுன் கொரோனானால யாருக்கும் பாட முடியல. சரி, பரவாயில்ல. எத்தனை பேர் அங்க குயர் மெம்பர்ஸ்? 200 பேர்யா. மொத்தம் விசுவாசி தான் ஏன் வரணும்? தலைவர்கள் எல்லாம் நீங்க பார்க்காதீங்கய்யா. ஏசு சாமி சீக்கிரம் வராருயா. இந்த அரசியல்லாம் வேண்டாமையா நமக்கு? அரசியல் நமக்கு வேண்டாம். இந்த ஓட்டு, ஓட்டுச்சாவடி இதெல்லாம் மறந்துருங்கய்யா. இயேசுவினுடைய கட்சியில் இரு, சிலுவை தான் நம்ம சின்னம். ஆமேன். எல்லாரும் மேலே போகிறோம். விசுவாசிங்க, நீங்கள் எல்லாம் வாங்கய்யா. நீங்கள் எல்லாம் வந்து இந்த எருசலேமை கட்டுங்கய்யா. நம்ம புதிய எருசலேமில் இருக்க போகிறோம். இந்த 7337 பேர் இன்றைக்கி வர்றான். இந்த சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கீங்க சும்மா சொல்லுங்கள். யார் சர்ச்சு செக்ரட்டரி? யார் சர்ச்சு செக்ரட்டரி? எத்தனை பேர் இருப்பீங்கம்மா? 60 பேர். 69 பாரு, கரெக்டாக வச்சிருக்கிறார் பாருங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ பாருங்க அவங்களோட என்னென்ன வந்துச்சு. 66வது வசனத்தை வாசிங்கயா. அதுக்கு தான் எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும். வேதம் அருமையான வசனம். ஐயே என்னயா, குதிரையம்மா வந்துச்சு. எவ்வளோ குதிரை வந்துச்சு? 1 நிமிஷம். எத்தனை குதிரை வந்துச்சு? குதிரை வந்துச்சியா? அடுத்தது இதெல்லாம் யார் என்னதாங்க? எத்தனை கழுதை வந்துச்சு? எத்தனை கோவேறு கழுதை வந்துச்சு? எத்தனை குதிரை? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குதிரையினுடைய பேர்லாம் எழுதியிருக்குதாங்க? எழுதலையா? எழுதல. 7337 பேருனுடைய பெயர்கள் எழுதப்பட்டதா எழுதப்படலையா வேதத்தில்? அவளுடைய பெயர்கள் எழுதப்பட்டதா இல்லையா? இல்லை இல்லை, அவங்க பேர், அவங்க பேர் எழுதப்பட்டுச்சா? இல்லை, நம்பர் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. 69 பேர்னு சொன்னீங்க, முக்கியமான பேர் மாத்திரம்தான். ஆனால் உங்கள் யாருடைய பேரையும் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஆமேன். நீ கழுதையாக இருக்கலாம், நீ குதிரையாக இருக்கலாம், நீ கோவேறு கழுதையாக இருக்கலாம், ராயக்கோட்டையில் உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் இன்றைக்கி ஆண்டவர் உன் பேரை எழுதி வச்சிருக்கிறார். கவலையே படாதீங்க. 2வது ஒரு குரூப் வந்துச்சியா? மொதல் குரூப் யாரு? விசுவாசி. 2வது ஒரு குரூப் படிக்கலாமா? 36 படிங்கய்யா. நான் உள்ள வந்த உடனேயே இந்த கேள்வியை கேட்டேன், படிங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை பேரு? யார் இவங்க? ஆசாரியர்கள் 973 பேர். 973. இப்ப 40வது வசனத்துக்கு வாங்க. 40வது வசனம். எத்தனை பேரு? நான் வந்து உட்கார்ந்தேன், உட்கார்ந்த உடனே இவர் ஒரு கேள்வி கேட்டார். ஆக்சுவலாக நான் வேற ஒரு பிரசங்கம் பண்ணலான்னு தான் வந்தேன், வேற ஒரு பிரசங்கத்தை தான் வந்தேன். இந்த கேள்வியை கேட்டோடனே ஆண்டவர் சொன்னார், நீ அந்த பிரசங்கம் இல்லை, இந்த பிரசங்கத்தை பண்ணுன்ட்டார். தான் குழப்பி விட்டார் என்ன இவர்.
அருமையான ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வினா, ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் என்ன? இப்போ சொல்லுங்க பாப்பா என்னன்னு. அந்த கேள்வியை மட்டும் அவர் கேட்கலன்னா இந்த பிரசங்கம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் என்ன என்ன வித்தியாசம் கரெக்டாக சொல்லணும். என்னங்க? இல்லை இல்லை, என்ன வித்தியாசம், மெயினான வித்தியாசம், வேற்றுமை. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தோசைக்கும் மசாலா தோசைக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், ரெண்டுமே ரெண்டுமே தோசை தான். இல்லை நீங்கள் தோசைக்கு ரொம்ப இலக்கியம் கொடுக்குறீங்க, அது நல்லா இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, மசாலா தோசைக்கும் சாதா தோசைக்கும் என்ன வித்தியாசம்? சாதா தோசை சாதாவாக இருக்கும், மசாலா தோசையில் என்ன வைக்கிறான்? ஆமாம், என்ன ஆகுதுன்னா, லேவியர்னா ரெண்டு பேரும் லேவியரா இல்லையா? எல்லாமே ஆசாரியர். யாரு? அது ரைட். நீங்க சொல்றது வந்து சந்ததி வழியாக. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க பாப்பா, இன்னைக்கு ஆசாரியர்கள்னா யாரு? இன்னைக்கு லேவியர்னா யாரு? வெரி குட். ஆசரிப்பு கூடாரத்தில் சாதாரண பணிவிடை செய்கிறவனுடைய பேர் என்ன? அவர் தான் லேவியர். ஆனால் அங்கே இருந்துட்டு பாஸ்டரா வேலை செஞ்சவங்க யாரு? பாஸ்டர் எத்தனை பேர் இருந்தாங்க? 973 பேர். உண்மையாலவே ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறது யார்? ஓப்பனாக பேசுங்கய்யா, யார் யா வேலை செய்கிறது ஃபீல்டில்? நீங்கள் தான் ஏன் வேலை செய்கிறீங்க? நீங்கள் தான் ஏன் வேலை செய்கிறீங்க? இந்த சபை வளருதுன்னா அதுக்கு யார் காரணம்? ஆமாம், நாங்கள் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நாங்கள் டைக்கை கட்டிட்டு வருவோம், ஒரு பிரசங்கத்தை பண்ணுவோம், அப்புறம் நாங்கள் போயிடுவோம். இந்த சபையை கட்டுறது யார்? நீங்க தாயா? இங்க பாருங்க, இந்த லேவியர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க மொத்தமா? வெறும் 74 பேர் தான் இருக்கிறான். இறங்கி வேலை செய்யணும். சானமாவுக்கு யார் யா போய் ஆண்டவர் பத்தி சொல்றது? லிங்கனம்பட்டியில யாரு சொல்றது? காரப்பள்ளியில யாரு சொல்றது? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மதகொண்ட பள்ளி, அக்கோண்ட பள்ளி, இந்த எல்லா இடத்துலையும் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லணும். அதை யார் சொல்ல முடியும்? நீங்கள் தான் சொல்ல முடியும். இன்றைக்கு ரெண்டாவது குரூப்பு கஷ்டமான ஒரு குரூப்பாக இருக்குது. அதை முடிக்கிறப்போ அதை முடிப்போம். ஆசாரியர்களும் ஆசாரியரானவர்கள் லேவியரானவர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, ஆசாரியர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறான், லேவியர் ஊழியத்தை பணிவிடை ஊழியம் செய்வதற்கு இன்றைக்கி ஆள் இல்லை. சரி, மூணாவது ஒரு குரூப் வர்றான். முதல் குரூப்பு விசுவாசி, ரெண்டாவது குரூப்பு லேவியரும் ஆசாரியரும், இல்லாட்டி ஆசாரியரும் லேவியரும், மூணாவது ஒரு குரூப். இதை படிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. இந்த குரூப்ல யாரும் இருக்காதீங்க ஐயா. 59வது வசனத்தை வாசிங்க ஐயா, எஸ்ரா 2:59. சரி, சரி, ஒரு நிமிஷம், மூணு குரூப் வருதியா? ஒன்னு செருபாபேலோட வருது, இன்னொன்னு எஸ்ராவோட வருது, இன்னொன்னு நெகேமியாவோட வருது, ஒன்னு ஆலயத்தை புதுப்பித்து கட்ட வருது, இன்னொருத்தர் மதிலை கட்ட வர்றாரு, இன்னொருத்தர் ஆத்மாவையே புதுப்பித்து கட்ட வர்றாரு. விசுவாசி வந்துட்டாரு, ஆசாரியரும் லேவியரும் வந்துட்டாருங்க, இன்னொரு கோஷ்டி வருது. இது கோஷ்டி தான், இது நேராக வர்றான். வந்துட்டு, ஏய் நீங்கள்லாம் யார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், நான் படிக்கிறேன் பாருங்க வசனத்தை, தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். நீ யாருப்பா? இல்லைங்க, எல்லாரும் கிளம்புனாங்க, நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். சரி, நீ யாரு? எனக்கு தெரியலீங்களே,
நீ வந்து இஸ்ரவேலனா தெரியலீங்களே, ஏய் நீ யாரு, கிறிஸ்தவனா? இல்லைங்க சார், எல்லாரும் கோயிலுக்கு போனாங்க நானும் போயிட்டேங்க சார். டே உனக்கு பைபிள் தெரியுமா? இல்லைங்க சார். முத்துவது தெரியுமா உனக்கு? பத்து கட்டில் தெரியுமா? எதுக்கு வந்த? எல்லாரும் வந்தாங்க கூட்டத்தில் கோவிந்தா போடுறதுக்கு, நானும் வந்தேங்க சார். படிக்கிறதுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. 61 படிங்க இப்போ, 61 படிங்க சீக்கிரமா. ஆஹா சரி. ஒருத்தியை சரி 62 படிங்க. 62 வம்ச அட்டவணை, ஓட்டர் ஐடிக்கு எல்லாம் லிஸ்ட் தேடுறாங்க. ஓட்டர் ஐடிக்கு வம்சம் அங்கே பார்த்தான்னா இவன் பேரே இல்லை. படிங்க. அட காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள். இதுக்கு மேலே ஒரு அவலநிலை உங்களுக்கு எனக்கும் வராதியா? வம்ச அட்டவணையை தேடி பார்க்குறான். ஒரு யூதன், யூதன் என்று சொல்லுவதற்கு ஒரே தகுதி தான். அது என்ன தகுதின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு யூதன், யூதன் என்று சொல்ல தகுத விதத்தில் ஒரே ஒரு தகுதி தான் இருக்குது. இல்லை இல்லை இல்லை, பழைய காலத்தில், பழைய ஏற்பாட்டில் ஒரு யூதன். இப்போ பாஸ்டர் மனோவர் இருக்கிறாரு, நான் ரெண்டு பேரும், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அமெரிக்காவிலேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? ஏன் நம்ப மாட்டீங்க பாருங்க, நல்லா சொல்கிறாரு. நம்ப ஏங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறோங்க இல்லையா, ஏன் நம்ப மாட்டீங்க? என்னங்க பா சார், அவன் வெள்ளையா இருப்பான். இதை ஏன் மைக்கில் வேற சொல்லிட்டு நீங்கள் சத்தமாக? என்னங்க பா சார், நீங்கள் எங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா அமெரிக்காவிலேருந்து வர மாதிரி இருக்கு. உண்மையிலுமே எங்கேருந்து வந்த மாதிரி இருக்கு? எங்கேருந்து வந்த மாதிரி இருக்கு? பார்த்தா ஆமாம் சரி, என்ன பார்த்தா எங்கேருந்து வந்த மாதிரி இருக்கு? ஓப்பனாக சொல்லுங்கள். இல்லை இல்லை, அது இல்லை, என்னை பார்த்தா நான் எங்கேருந்து வந்த மாதிரி இருக்கு? என்னை பார்த்தா தமிழ மாதிரி இருக்கு, அதை சொல்லுங்கய்யா. நான் பச்சை தமிழையா, கொங்கு நாட்டுக்காரன், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேயா, தமிழ் தான் பேசுகிறேன். இவர் பார்த்தா எங்கேருந்து வந்த மாதிரி இருக்கு? பார்த்தாலே ஆம்பூர்லேருந்து வந்த மாதிரி இருக்கு. அவர் பார்த்தாலே ஆம்பூருக்காரர் தான். இவங்கெல்லாம் யார்? ஒரு யூதன், யூதன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆபிரகாமின் வம்சத்திலிருந்து வந்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமனுடைய வம்சத்தில் வரலன்னா நீ யார் இல்லை, நீ யூதன் இல்லை. இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சீக்கிரமாக முடிக்க போகிறோம். அநேக காரியங்களை சொல்கிறதுக்கு வருது, நேரம் இல்லை. 64 வசனத்தை வாசிங்க. சபையார் எல்லாரும், இன்னைக்கு எல்லாம் ராயக்கோட்டை சபையார் எல்லாம் இருக்கிறீங்க, எத்தனை பேர்? 42,000னா எத்தனை? நம்ம பாஷையில் எவ்வளோ? 42,000னா 42 அப்படின்னா எவ்வளோ? 2,000 42,360 பேர். இப்போ எல்லாம் இந்த வந்தாங்கல்ல, இப்போ பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு வரணும்னா சரி வாங்கய்யா எல்லாரும், 1, 2, 3 நடம் எல்லாரும் அப்படியே நடந்தாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், முடிக்க போகிறேன். ரெடியாக இருக்கிறீங்களா எல்லாரும்? இதுக்கு தான் ஏன் ராயக்கோட்டை ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறார். எஸ்ரா 8 வாங்க சீக்கிரமாக. 8 15 வாக்கியத்தை வாசிங்க. எங்கே போனாங்க? நதி அண்டைக்கு போய் படிங்க. அங்கே எங்க இந்த காரியத்தை செய்யாமல் உங்கள் ஊழியத்தை நீங்கள் ஆரம்பிக்கவே கூடாது. ஒரு நதிக்கு பக்கத்தில் போய் 3 தங்கியிருங்க. அங்கே என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜனங்களையும் ஆசாரியரும் விசுவாசியும் பாஸ்டரையும் பார்த்தப்போ அங்க, ஐயோ இதுதான் இன்னைக்கு ப்ராப்ளம். இன்னைக்கு ஜனங்கள் நிறையா இருக்குதா? நம்மள்கிட்ட இருக்குது. ஆசாரியர் நிறையா பேர் இருக்கிறாங்களா? வெள்ளைச்சட்டை போட்டுட்டு டையை கட்டிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை வர்றோம், நிறைய அப்படி அலையுது இந்த மாதிரி. ஆனால் யார் இல்லை? லேவியன் புத்திரரில் ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டு ஊழியம் பண்ணுறதுக்கு யார் இல்லை? நீ எதையும் பார்க்காதையா சபையில்?
தலைவனை பார்க்காத, அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, இயேசுவை பாரு, ஊழியத்தை மாத்திரம் பாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எஸ்ரா 8:21 வாசிங்க, 21 சீக்கிரமா. சரி, அகாபா நதி அண்டையில என்ன செய்த? ஏ அப்பா, எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது, கிதியோன் ஐயா பத்தி நினைக்கிறப்ப. ஒரு தாட்டி போர் போடணும், எந்த இடத்துல போடணும்னு அவருக்கு தெரியல. அவருக்கு அந்த சாட்சியை சொன்னார்னா, ஜோம் பண்ணாரா, கனவுல காமிச்சாரா, காமிக்கலையா? ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை அடி போச்சு? தண்ணி வந்துச்சா வரலையா? அந்த கதை எனக்கு நல்லா தெரியும். கனவுல காமிச்சார். ஜோம் பண்ணீங்களா நீங்க? ஜோம் பண்ணீங்கல்ல? 23 வசனத்தை வாசிங்கயா சீக்கிரம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை. ஆமாம், ஜோம் பண்ணுங்கயா. எங்கள் வீட்டில் நாங்கள் 5 அண்ணன் தம்பி, ஒரே ஒரு தங்கச்சி. எங்கள் அப்பா இந்த சபையில் வளரல, இந்த சபையில் இல்லை, வெளியே இருந்தார். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக வேலை பார்த்துருந்தார். ஒரு நாள் எங்கள் கிராமத்துக்கு இந்த கருப்பு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு 7th அட்வர்டைஸ்மென்ட்னு ஒரு கோஷ்டி வந்துருச்சு எங்கள் ஊருக்கு. வந்து ஆண்டவர் 6 எல்லாத்தையும் சிருஷ்டித்து 7 ஓய்ந்திருந்தார் சொல்லி முடிச்சோன்னா, இவர் வந்து கவர்மெண்டில் ஹைஸ்கூல் நல்ல சம்பளம், 43 முன்னாடி. உடனே வேலையை ராஜினாமா பண்ணிட்டு, ரிசிக்னேஷன் பண்ணிவிட்டு ஹெட்மாஸ்டராக இருந்தார், நல்ல சம்பளம். இந்த சபையில் ஞான முழுக்கு பெற்று உள்ளே வந்துட்டார். இங்கே வந்த உடனே 1/6 அவருக்கு சம்பளம். இங்கே நாங்கள்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறோன்னு நினச்சிக்காதீங்க, இங்கே உட்காந்துருக்கிறாரு கேளுங்க. நாங்கள்லாம் சம்பளத்துக்கு வேலைக்கு வரல, காசுக்கு வரல. காசு வரணும்னா வேறு ஏதாவது இப்போ டையை கட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போயிருப்போம். ஆசாரிய ஊழியத்திற்கு எங்களையெல்லாம் அழைச்சிட்டார் அவர். நாங்கள்லாம் படுற கஷ்டம் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல முடியாது. பாஸ்டர் அம்மாட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம். 5 நாங்கள், அடுத்த நாளைக்கு என்ன சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியாது. நாம் பட்ட கஷ்டத்தை இந்த ரூமில் இருக்கிற யாரும் பட்டிருக்க மாட்டேங்கயா. நாம் பட்ட கஷ்டத்தை, ஒரே பேண்ட்டு, ஒரே சட்டை தான், ஒரு பேண்ட்டியா. அது ஸ்கூலில் படிக்கிறப்போ தேய்ச்சி தேய்ச்சின்னு பின்னாடியெல்லாம் கிழிஞ்சு போய் ஓட்டையாகி அதை மறைச்சிட்டு போய் கஷ்டப்பட்டு, சம்மர் ஆயிடுச்சுன்னா வெயில் அடிக்கிற வெயிலில் புக்கை தூக்கிட்டு அலன்னு அலையணும், புக்கு விற்கிறது. கையில் வந்து பையி, கழுத்தில் டையி, வாயில் பொய், இதுதான் வேலை, பூக்க விற்றுக்கிட்டே இருக்கிறது. கஷ்டமாக போச்சு. என்னடா இது ஒரு வாழ்க்கை, 5 ரொம்ப கஷ்டப்பட்டு. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அழுது நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இது என்ன ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னார், நீ உன் வாழ்க்கையை என் கையில் கொடு, நீ பாஸ்டருக்கு தாண்டா படிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என் மனசில் பேசினார். எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக ஸ்பைசர் காலேஜில் போய் பாஸ்டருக்குன்னு படித்தேன். ஒன்று பாக்கெட் மணி எல்லாம் ரொம்ப கஷ்டம். 5 நாங்கள், எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிலந்தாயாக இருந்துச்சு, ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில். 5,000 வாங்கினார். பல வருஷத்துக்கு அப்புறம் 25,000 என்னமோ போச்சு. அதை விற்று எங்கள் அண்ணனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிட்டார் அவர். இதுதான் உண்மை. நாங்கள் பட்ட வேதனை, நாங்கள் பட்ட கஷ்டம் அளவே இல்லை. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ இந்த பைபிளை மாத்திரம் படி, உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணு. எனக்கு இதை மூணை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. முழங்கால் போட்டு நல்லா உபவாசத்தோடு ஜோம் பண்ணி வேதத்தை நல்லா படிச்சுட்டு ஆசாரிய ஊழியத்தை அங்கங்கே சேர். ஒரு நாள் ஸ்பைசர் காலேஜில் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி, நல்ல சட்டை இல்லை, அதனால் என் ஃப்ரெண்டு, அவர் பேர் எஸ்ஐகேஎல் பிரகாஷ், இன்றைக்கி வந்து யூனியனில் இருக்கிறார், பிடிடி பப்ளிஷிங் டிபார்ட்மெண்ட், அவர்கிட்ட தான் சட்டையை கடன் வாங்கிட்டு போய் பேசினேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா ஒரு நல்ல சட்டை கூட இல்லையேன்னு.
ஊழியத்தை பண்ணி 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 நேராக ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ டிவிஷன் பிரசிடென்ட் ஒரு நாள் என் சர்ச்சுக்கு வந்தார். நான் ஒரு சாதாரண சபையில் மெட்ராஸில் வண்ணாரப்பேட்டை, கேள்விப்பட்டிருக்கீங்களா வண்ணாரப்பேட்டை? உள்ள மெட்ராஸில் உள்ள ரவுடி எல்லாம் அங்கே தான் இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தை சென்றிருக்கிறப்போ அவர் வந்தார், என்னை பார்த்தார். நம்ம செய்கிற ஊழியத்தை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் டிவிஷனுக்கே நீ பாஸ்டராக வந்துருன்ட்டார். அவ்வளோ சாதாரணமாக வர முடியாது. 31 வயசில் டிவிஷனில் பாஸ்டராக கொண்டு வந்தார் என்ன. ஆண்டவர் ஊழியத்தை மாத்திரம்தான் செஞ்சேன் நான், வேறு எதுவுமே தெரியாது எனக்கு. பைசா இல்லை, கையில் ஒன்றுமே கிடையாது நமக்கு. திடீர்னு ஒரு நாள் அவர் கூப்பிட்டார், பாஸ்டர் வாட்ஸ், நான் வந்து உன்னை அமெரிக்காவுக்கு ஜிசிக்கு உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஐயா எதுக்குயான்னு கேட்டேன். நீ ஜிசியில் போய் பேசணுன்னார். எனக்கு சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷம். டிக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க, தங்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க, ஆனால் போகிறதுக்கு $10 கூட கையில் இல்லை. அமெரிக்காவுக்கு போகணுன்னா $10 போக முடியுமா? உடனே ஒரு பாஸ்டர் ஒரு $100 ஒரு கடனாக கொடுத்தாரு எனக்கு. நான் முழங்கால் போட்டு சோம் பண்ணி விசுவாசத்தோடு உபவாசத்தோடு ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு அமெரிக்கா போய் இறங்கிட்டேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டில் 60,000 பேர் உட்காந்துருக்கான், உலகம் ஃபுல்லாக வந்து. நம்ம இங்கே மத்திகிரியிலேருந்து ஒன்றுமே இல்லாமல் பருவம் போயிட்டு மேலே ஒரு கோட்டு கீழே ஒரு பேண்ட்டு கலர் கலராக எல்லாம் போட்டுட்டு எல்லாம் பேசி முடித்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் பேசி முடித்த உடனே ஒரு பெரிய கூட்டம் என்னை வந்து பார்க்க வந்துச்சு, வாயா அப்படின்னு. நீ எங்கேருந்து வந்திருக்க? நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு. அடுத்த வாரம் அடுத்த கரெக்டாக 10 நாளில் திருப்பி வர வேண்டியது. என்ன நமக்கு அமெரிக்காவில் யார் தெரியும்? எனக்கு அமெரிக்காவில் 2 பேர் நல்லா தெரியும். ஒன்று வந்து ஜார்ஜ் புஷ், இன்னொன்று பாராக் ஒபாமா. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு அவங்கள நல்லா தெரியும். டிவிலையெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்களா? எனக்கு அவங்கள நல்லா தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே செய்கிறது? எனக்கு ஏதாவது ஒரு எதிர்காலத்தை செய்யுங்கன்னு சொன்னோடனே ஒரு சபையில் கூப்பிட்டா, நீ ஏன் சபையில் வந்து பேசுவியா அப்படின்னு. நான் பேசுகிறேன் சார், ஏன் ஆனால் ரிட்டர்ன் டிக்கெட் புக் ஆகிடுச்சு சார், நான் போகணும். ஏய், அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்னை நேராக லாஸ் ஏஞ்சலஸ் கலிஃபோர்னியா கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் உட்கார வச்சிட்டார். அவன் ஒரு பெரிய பணக்காரன், அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா 12 கார் இருக்குது. அவன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே 2 வாரம் ஆகும் போல இருக்குது, எத்தனையோ ரூம் இருக்குது எனக்கு பாரு. அவன் நாயும் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறான், பூனையும் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறான். என் பக்கத்தில் ஒரு பூனை வேற படுத்துருக்குது. எல்லாம் பேசி முடிச்சோன்னா என் கையில் அவன் வந்து $1,000 கொடுத்தான். ₹1,000 வழி இல்லாதவன் நான். $1,000 என் லைஃப்பில் இந்த மாதிரி யாருமே செஞ்சதில்லை, வெறும் பைபிள் தானே ஏன் படித்தோம். சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 சூட்கேஸ் உள்ள திறந்து பார்த்தா 64 சட்டை எல்லாம் அமெரிக்கன் பிராண்டட். அதில் ஒன்று தான் இவர் கொடுத்தவன் சொன்னார்ல. வந்து எல்லா பாஸ்டர்மாருக்கும் கொடுத்துட்டேன், ஒரு சட்டை கூட வச்சுக்கல. ஏன்னா சட்டை இல்லாதவனுக்கு தான் சட்டை இல்லைன்னா என்னன்னு தெரியும். வந்து எங்கள் அப்பாட்ட இந்த காசெல்லாம் மாற்றிட்டு எல்லாத்தையும் என் ஃபேமிலி எல்லாம் பெங்களூர் கூட்டிகிட்டு போயிட்டேன். என் மனைவிக்கிட்ட, உனக்கு என்னென்ன வேணுமா, என்ன சார், என்ன சொல்லிதா எடுத்துக்கோ. என் ஒய்ஃபு பார்க்குறா, உண்மையிலுமே இவன் நம்ம ஹஸ்பண்டா, போனப்போ பிச்சைக்காரனா போனானா இவன், எப்படியா இப்படி. என் மகள்கிட்ட எல்லாம் என்ன வேணுமா சாப்பிடுங்க. எங்கள் அப்பாட்ட கூப்பிட்டு அவருக்கு $200 பாக்கெட் மணி. எங்கள் அப்பா முழிக்கிறார் மேலே எங்கிலோ, எப்படிரா பைபிளை படிங்கய்யா, பாக்கெட்டில் எனக்கு ஒத்த பைசா இல்லையா. நான் இமெயிலை திறந்தேன்னா நீ அந்த நாட்டுக்கு வா, இந்த நாட்டுக்கு வா, இங்கே வா, அங்கே வா. இன்றைக்கி எந்த சட்டையை போடுறதுன்னு எனக்கு தெரியல. என் கப்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா 70 சட்டைக்கு மேலே இருக்குது. எந்த கோட்டு போடுறதுன்னு தெரில. நான் சாப்பிடாத சாப்பாடு இல்லை, நான் பறக்கலை, விமானம் இல்லை. நான் ஒரு பிச்சைக்காரையா தான்யா, பிச்சைக்காரனை புழுதியிலிருந்து எடுத்தார்யா. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த இயேசு சாமியை இந்த உலகம் ஃபுல்லாக சொல்லணும். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்த இயேசு சாமி சாதாரண இயேசு சாமி நினச்சிடாதீங்க. இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள், மெய்யான தெய்வம், உங்களையும் என்னையும் அவர் திருநாள் கழுவி சுத்திகரிச்சிருக்கிறார். உன் வாழ்க்கையில் பணத்தை தேடி போகாத, வீடு பங்களா காரு இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. இயேசு 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 பேரை சொல்லு, பின்னாடி எல்லாம் வரும்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கி ஆண்டவருடைய நாமத்தினால கடைசியாக சொல்கிறது, நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா உபவாசமாக இருங்க, மனுஷனை பார்க்காத பைபிளை படி, ஜோம் பண்ணு, முழங்கால போடு. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அண்ணன் என்னை கூப்பிட்டான் வெளிநாட்டிலேருந்து, நீ ஊழியம்லாம் சரி இடம் அங்கங்கே போயிட்டுருக்கிறியே, நான் உனக்கு ஒரு காரு இலவசமாக தர்றேன் அப்படி. அதில் தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இல்லாட்டி இந்த அடிக்கிற வெயிலில் வேத்து பூத்து எப்படி வர்றதுங்க? ஏற்கனவே கலர் நல்லா இருக்குது. உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போகிறது, இயேசுவை நம்புங்கய்யா. எருசலே மக்கட்டு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய். காசு பணம் இதற்கு பின்னாடி போகாத, எல்லாம் உனக்கு பின்னாடி வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.